வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் கையெழுத்து பயிற்சியில் படிநிலை 7 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன கோடுகளை பயன்படுத்தி புதிய எழுத்துக்களை எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எழுதுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கை விரல்களுக்கான உடற்பயிற்சி செய்வோம் இல்லைங்களா, செய்திடலாமா? விரல்களை என்ன செய்யணும், நல்லா அழுத்தி விடணும். நான் கொஞ்சம் வேகமாக செய்கிறேன், நீங்கள் செய்யும் பொழுது பொறுமையாக அழுத்தி விட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, விரல்களுக்கான பயிற்சி வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நல்லா ரத்தம் வந்து ஓட்டம் சரியாக இருக்கும், புத்துணர்ச்சி பெறும் விரல்கள். இந்த கை விரல்களால் முட்டி வரைக்கும் கூட நீங்கள் வந்து கைகளை அழுத்து விடலாம். சரிங்களா, சரி. இப்போ கைகளை இப்படி மடக்கி விட வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு விரலாக என்ன பண்ணணும், நம்ம இப்படி சுற்றணும், ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ முடிஞ்சது. சரிங்களா, கைகளுக்கான உடற்பயிற்சி முடிஞ்சது. உட்காரும்போது நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். அடுத்தது பென்சில் பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஷார்ப் பண்ணதுலேருந்து இங்கே மேலே பிடிக்கணும். இந்த மூன்று விரல்களால் பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல்களை பயன்படுத்தி பெருவிரலும் ஆள்காட்டி விரலாலையும் பிடிக்கப்பட்டு கீழே இருக்கக்கூடிய நடுவிரல் வந்து நம்ம பென்சிலை தாங்கி பிடிப்பதற்கு பிடிச்சிருப்போம். சரிங்களா, அதே மாதிரி நம்மளுடைய நோட்டு புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முனை இருக்குது அப்படின்னா இது நம்மளுடைய சஸ்ட் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப அழகாக நான் இன்னைக்கு எழுத போகிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். தொடர்ந்து பயிற்சி செய்யணும். பயிற்சி எப்படி செய்யணும், பொறுமையாக செய்யணும். ஆசிரியர் எப்படி தலைப்புகளை எழுதி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதணும். படிநிலை 7, நேர்கோடு, படுக்கை கோடு, சாய்ந்த கோடு அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி எழுத்துக்கள் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று மூன்று வகையான எழுத்துக்களை எழுத போகிறோம். இந்த எழுத்தை வந்து துணைக்கால் என்று சொல்லுவோம். இது தமிழில் ஈ, நெடில் ஈ எழுத்து. இது ரா, இடையின ரா எழுத்து. இந்த மூன்றையும் தான் நம்ம இன்று எழுத போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்கேல் வைத்து கோடுகள் போட்டு ஒரு பெட்டி மாதிரி ஆக்கிக்கணும். இப்போ நேர்கோடு போடுறோம். நேர்கோடு, படுக்கை கோடு, அப்புறம் ஒரு நேர்கோடு போடுறோம். கண்டிப்பாக எழுத்துக்களுக்கு வந்து கொஞ்சம் மூக்கு வந்து வந்த மாதிரி போடுங்க, அது வந்து அழகாக தெரியும். நேர்கோடு, படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு, இது என்னன்னு சொல்லுவோம், இந்த எழுத்தை துணைக்கால் என்று சொல்வோம். சரிங்களா, நேர்கோடு, படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு. குறைந்தது மாணவர்களே மூன்று வரிகள் நீங்கள் எழுதணும். பொறுமையாக எழுதுங்க. எழுதும்போது வேகமாக எழுதாதீங்க. அடுத்தது அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பென்சிலுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா முனை வந்து முறிஞ்சிரும். நேராக எழுதணும். சரிங்களா, இப்போ என்னாச்சு, துணைக்கால் அப்படின்ற எழுத்தை எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த துணைக்கால்லையே என்ன பண்ணலாம், துணைக்கால் மாதிரியே நேர்கோடு, படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு போட்டு இடையில் புள்ளி இரண்டு வைத்தோம் அப்படின்னா அது என்ன எழுத்து, நெடில் ஈ. நெடில் ஈ எழுத்து எப்படி எழுதுவது, நேர்கோடு, படுக்கை கோடு, மறுபடியும் ஒரு நேர்கோடு, இரண்டு புள்ளிகள் வரணும். இப்படித்தான் ஈ என்ற எழுத்து எழுதணும். நேராக எழுதணும். இப்படி இந்த இடைவெளிகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே மாதிரி இடைவெளி விட்டு எழுதணும். நேர்கோடு போடுறோம் அப்படின்னம்னா நல்லா படுக்கை கோடு கொஞ்சம் இழுத்து அந்த படுக்கை கோட்டுக்கான மூக்கு கொஞ்சம் விட்டு அப்புறமா என்ன பண்ணணும்,
இந்த நேர்கோட்டை இழுத்து இடையில இப்படி இருக்கணும். இந்த இடைவெளியானது சரியான முறையில் அமைஞ்சதுனா தான் எழுத்து எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். இது நெடில் இ என்ற எழுத்து. அடுத்தது ரா. ரா எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, நான் சாய்ந்த கோடு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்லாண்டிங் லைன், அதே இங்கே பயன்படுத்துகிறோம், ட்ரா. சரிங்களா, இது கீழே தான் வரணும், இந்த கோட்டுக்கு கீழே தான் இந்த கோடு வரணும். என்ன பண்ணும், நேர்கோடு, படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு, அப்புறம் சாய்ந்த கோடு, நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, சாய்ந்த கோடு. இப்படி இதற்கும் எப்படி இருக்கணும், இடைவெளிகள் வந்து அழகாக வரணும். இப்படி எழுதணும்னா தான் எழுத்துக்கள் வந்து அழகாக வரும். நேராக எழுதி பழகுங்க, பொறுமையாக எழுதுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எழுத்துக்கள் வந்து அழகாக வரும். நேர்த்தியாக செய்யுங்க. ரா எப்படி எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த கோடுகளை பயன்படுத்தி எழுதுகிறோம், நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, சாய்ந்த கோடு, சாய் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, சாய் கோடு. மாணவர்களே, இன்றைய காணொளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேர்கோடு, படுக்கை கோடு, சாய்ந்த கோடு, இக்கோடுகளை பயன்படுத்தி நம்ம துணைக்கால் நெடில் இ ரா என்ற எழுத்துக்களை எழுதியிருக்கிறோம். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருங்க. மாணவர்களே, நன்றி, வணக்கம்.